நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் இறந்து போன விஷயந்தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. கடந்த கொஞ்சம் மாதங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இப்போ நேற்று நைட்டு 9 மணிக்கு உயிரிழந்திருக்காரு. அவரோட இறப்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு நுரையீரலில் ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் கொரோனாவும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவோட வீட்டு பக்கத்தில் புறாக்கள் வந்து அதிகமாக வளர்க்கப்படுதான். அந்த புறாக்களோட எச்சத்து வழியாக அவருடைய காற்றை வந்து அதிகமாக சுவாசித்ததால தான் மீனாவோட கணவருக்கு நுரையீரலில் லங்ஸில் வந்து தொற்று ஏற்பட்டிருக்கு தான். பத்தாயிரத்துக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டுத்தையும் சேர்த்து அவரால் சமாளிக்க முடியல, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நுரையீரல் வந்து கிடைக்கிற தாமதம் ஆயிட்டதால அவரை வந்து காப்பாற்ற முடியலையா. இந்த நிலையில் நேற்று நைட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருந்த வித்யாசாகர் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா மீனா ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்களாம். அதே மாதிரி அவங்களோட பொண்ணு நைனிகாவும் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கூடுதல் செய்தியாக வெளிவந்திருக்குது. இந்த நிலையில் மீனாவோட கணவர் வித்யாசாகர் இறந்து போனதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேயே ரம்பா முதல் ஆளாக போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கலா மாஸ்டர் நேற்று நைட்டே மீனா வீட்டுக்கு போயிட்டு இப்போ வரைக்கும் அங்கேருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்து வந்துட்டுருக்காங்களாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண்விஜய் ஃபேமிலி, நடிகர் மன்சூர் அலிகான், சேரன்னு சொல்லி இது மாதிரி பல பிரபலங்கள் மீனா வீட்டுக்கு நேரில் போயிட்டு இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய மீனாவோட கணவர் வித்யாசாகர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களால் இந்த இறுதிச் சடங்கு அட்டன் பண்ண முடியலையாம். அதனால் பர்சனலாக மீனாவுக்கு கால் பண்ணி நடிகர் ரஜினி அவர்கள் அவர் வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்திருக்குது. இன்னொரு பக்கம் நடிகை குஷ்பு அவங்களும் இதே மாதிரி ஒரு மோசமான செய்தியோடு தான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன், மீனாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கடவுள் வந்து மனதைரியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி மீனா கூட சேர்ந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை பிரபுதேவா அவர்களும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் மீனா வீட்டுக்கு வந்து மீனாவோட கணவர் வித்யாசாகர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு. நடிகை மீனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பெங்களூரில் சேர்ந்த வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள 2009 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகான்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது. இந்த நைனிகா வேற யாரும் இல்லை, தளபதி விஜய் அவர்களோட தெரியப்படுத்த நடிச்சிருக்கூடிய அந்த குழந்தை நட்சத்திரம் தான் பேபி நைனிகா. 80s காலகட்டத்தில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமா அறிமுகமான மீனா 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகையாக வளம் வந்திருக்காங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் கூட இவங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா திரைப்படங்களை விட்டு ஒதுங்கியிருந்த மீனா அப்பப்போ ஒரு சில திரைப்படங்களில் கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த அண்ணாத்த திரைப்படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்படி இவங்களோட ஃபேமிலி நடுபடியாக போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களோட கணவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இப்போ சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போயிருக்காரு. இதுக்காக இப்போ பல பிரபலங்கள் மீனாவோட கணவருக்கு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.